மார் அண்ட் வீரா சீரியல் மார்ச் 13 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம மாறன் வந்துட்டு நேராக வள்ளிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ வள்ளி பதட்டமாக கால் அட்டன் பண்ணி, சொல்லு மாறா, ஜெயிலேருந்து அடிச்சிருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு மாறன் சொல்கிறாரு, சீக்கிரமாக ஜெயிலுக்கு வாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி செமையாக ஷாக் ஆகி, இந்த வந்துட்ட மாறா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ராகவனை கூட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க, வக்கீலையும் கூட்டிக்கிட்டு. அப்போ மாறன் வந்துட்டீங்களா, ஜாமீன் சீக்கிரம் வேணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, ஏற்கனவே உனக்கு ஜாமீன் வாங்கணும்னு தான் வந்தோம், ஆனால் உங்கள் அப்பா விடலை, ஆனால் இப்போ ஜாமீன் வாங்கிட்டு கண்டிப்பாக உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்கிறாரு, அத்தை எனக்கு ஒன்றும் ஜாமீன் இல்லை, பெரியவரே இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவரை கூப்பிட்டு, இவருக்கு தான் ஜாமீன் வாங்கணும், பாவம் இவருடைய மக தனியாக இருக்காங்களாம், பார்க்கவே இல்லையாம், பாவம் செய்யாத தப்புக்கு இங்கே வந்து இருக்காரு, இவருக்கு ஒரே ஒரு ஜாமீன் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. உடனே ராகவனும் சரி மாறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாறன் அந்த பெரியவரை பார்த்துட்டு, பெரியவரே கவலைப்படாதீங்க, நீங்கள் சீக்கிரம் வந்து வீட்டுக்கு போயிடுவீங்க, அந்த பார்த்தீங்களா எங்களுடைய வக்கீல், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஈஸியாக வெளியில் எடுத்துருவார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பெரியவரும் ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, மாறா நீ வெளியில் வரலையா அப்படின்னு. அதுக்கு மாற சொல்கிறாரு, நான் வரலத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ வள்ளி ராகவன்ட்ட சொல்கிறாங்க, பாத்தியா அவனுக்கு ஜாமீன் வாங்கலான்னு பார்த்தா யாருக்கோ ஜாமீன் வாங்கணும்னு சொல்லி வந்து நிற்கிறான், இவன் எப்போ திருந்த போகிறான் அப்படின்னு. அதுக்கப்புறமா ராமச்சந்திரனை காமிக்கிறாங்க. ராமச்சந்திரன் ரொம்ப சோகமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க, அண்ணா அந்த பையன் இருந்தால் எப்படியெல்லாம் தங்கச்சிகளுக்கு உதவி பண்ணுவானோ அதே மாதிரி நீயும் பண உதவி பண்ணுனா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரனும் சரி அப்படின்னு நேராக வந்து அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக வராரு. அப்போ ஏற்கனவே வீரா வந்து ஒருத்தவங்க கிட்ட கடன் கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க, ஆனால் அந்த சீட்டு கடன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ராமச்சந்திரன் நேராக காசை கொண்டுக்கிட்டு நேராக வீரா வீட்டுக்கு வராங்க. அப்போ வீரா ராமச்சந்திரனை வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, கண்டிப்பாக ஒரு உயிரோட இழப்புக்கு காசு கொடுத்து மாளாது, ஆனால் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறாங்க, இப்படி நாங்கள் காசு வாங்கிட்டா கடைசி வரைக்கும் நாங்கள் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் எங்களுக்கு காசு வேணாம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமச்சந்திரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ராகவன் ரொம்ப சோகமாக வீட்டில் வந்து உட்கார்றாரு. அப்போ வள்ளி கேட்குறாங்க, ஏண்டா கடைக்கு போகாமல் இப்படி வந்து உட்காந்துருக்க அப்படின்னு. அதுக்கு ராகவன் சொல்கிறாரு, என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியலை அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, இப்படியே இருந்தால் எப்படிடா அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் வராரு. அப்போ வள்ளி கேட்குறாங்க, என்னண்ணா காசு கொடுத்தியா அப்படின்னு. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, நீ சொன்னதை கேட்டு நானும் போனேன், ஆனால் அவங்க காசு பெருசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, அந்த குடும்பம் காசுக்கு மயங்கன குடும்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அந்த பையன் ரொம்ப அழகாக பிள்ளைங்களை வளர்த்துருக்கான் அப்படின்னு அதோட எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பை பை.